Hi viewers, welcome to Backbenchers. In the video, we will talk about Outlook. What is Outlook? Why do we need to use Outlook? What is the use of Outlook? How to configure Outlook? Two types of configurations and what is OST and what is PST? This is what we will explain in the video. Outlook is a communication purpose for a client. Email communication purpose for an application. அந்த அப்ளிகேஷன் பேர் தாங்க அவுட்லுக். இந்த அவுட்லுக்கில் எங்கே ஃபைன் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் ஒரு அப்ளிகேஷன் பேர் அவுட்லுக். வை டு வி நீட் டு யூஸ் அவுட்லுக்? அவுட்லுக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இமெயில் கம்யூனிகேஷன். இமெயில் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் கிடையாதுங்க, அது வந்து நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகும். இதர் கேலண்டருக்கோ இல்லை கான்டாக்ட்ஸ்க்கோ எல்லாத்துக்குமே வந்து அவுட்லுக் யூஸ் பண்ணலாம். மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயும் அவுட்லுக்கை வந்து மேனேஜர் மீன்ஸ் இமெயில்ஸை வந்து வியூ பண்ணி ரீட் பண்ணாங்க, அதுக்காக அவுட்லுக் யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அவுட்லுக்? யூஸ் ஆஃப் அவுட்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லுக்கில் நம்ம எத்தனை மெயில் பாக்ஸ் வேணால் மேப் பண்ணிக்கலாம். ஒரு அவுட்லுக்கு டிஃபால்ட்டாக கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கொலீக் வந்து என்னோடய அவுட்லுக் வந்து என்னோடய மெயில் பாக்ஸை வந்து மேப் பண்ணோம்னா என் மெயில் பாக்ஸு என்னோடய கொலீக் மெயில் பாக்ஸ் என்னோடய ஷேர் மெயில் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டா அவங்க வந்து மேப் பண்ணிக்கலாம். நாம் கிளையன்ட் சைட்லேருந்தும் டெலிகேஷன் ஆக்சஸ் கொடுக்கலாம், சர்வர் சைட்லேருந்தும் டெலிகேஷன் ஆக்சஸ் கொடுக்கலாம். இப்போது என்னோடய மெயில்ஸை வந்து எனக்காக வந்து என்னோடய கொலீக் இமெயில்ஸ் அனுப்பணுன்னா அந்த ஆப்ஷனும் அவுட்லுக்கில் இருக்குங்க. அவுட்லுக்கில் நிறைய இருக்குங்க, அவுட் ஆஃப் ஆஃபீஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இமெயில் கம்யூனிகேஷனில் அப்ளிகேஷன் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்காக அவுட்லுக், நம்ம வெப்சைட் மூலமாகவும் அவுட்லுக்கை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், ஐ மீன் மெயில்ஸு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஓவா, அவுட்லுக் வெப் ஆக்சஸ். ஹவு டு கான்ஃபிகர் அவுட்லுக்? அவுட்லுக்கை வந்து ரெண்டு விதமாக கான்ஃபிகர் பண்ணாங்க, ஒன்று வந்து கேஷ் மோட், இன்னொன்று ஆன்லைன் மோட். கேஷ் மோட்னால் ஒரு காப்பி வந்து சர்வர்லேருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஆன்லைன் மோட்னால் டைரக்ட் கம்யூனிகேஷன், இன்டர்நெட்டில் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் அவுட்லுக்கில் இமெயில்ஸ் வியூ பண்ண முடியும். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க, மேப், ஐமேப்பு, பாப்3, எக்ஸ்சேஞ்ச். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வில் யூஸ் எக்ஸ்சேஞ்சு தாங்க. இதில் ஃபஸ்ட் டைம் அவுட்லுக் வந்து நீங்கள் டொமைன் நெட்ஒர்க்கில் இருக்கும்போது கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் வந்து சர்வருக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்போது ஆட்டோ டிஸ்கவர்னு ஒரு சர்வீஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வர் வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபெச் ஆகிடும். அப்படி சப்போஸ் ஃபெச் ஆகணும்னா நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஆட்டோ டிஸ்கவர் மூலமாக ஃபெச் ஆனதுக்கப்புறம் உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்லுக் பை டிஃபால்ட்டாக கான்ஃபிகர் ஆகிடும். இதில் ஓஎஸ்டினா என்னென்னு சொன்னாங்கன்னா கேஷ் மோட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு காப்பியை வந்து உங்களோட அப்ளிகேஷனில் ஐ மீன் உங்களோட லோக்கல் சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது பேர் ஓஎஸ்டி, ஆஃப்லைன் ஸ்டோரேஜ் டேபிள். பிஎஸ்டினா என்ன?